ஓகே, இப்போ நான் என்ன பண்றோம்னா என்விஎல்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த என்விஎல்ன்றது என்விஎல்லோட அர்த்தம் என்னன்னா நல் வேல்யூன்னு சொல்லுவாங்க. நல் வேல்யூனா என்னன்னா நல்ல டிஸ்பிளே பண்ண போற ஒரு, அப்போ நல் இந்த என்விஎல் என்விஎல் டூ என்விஎல் என்விஎல் டூ நல் இஃப் கொலிஸ் இவங்க மூணு இவங்க நாலு பேருமே வந்து நல் ஃபங்க்ஷன்ஸோட மட்டும்தான் ஒர்க் ஆவாங்க, மற்றவங்களோட ஒர்க் ஆக மாட்டாங்க. அப்போ இது எப்படி ஒரு யூஸ் பண்றோம் அப்படின்றத பார்ப்போம். என்விஎல்ல மொத்தம் எத்தனை ஆர்குமெண்ட் இருக்குன்னு கேட்டால் ரெண்டு ஆர்குமெண்ட் இருக்கு, ரெண்டு ஆர்குமெண்ட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்ல ஒருவேளை நல்லு வந்துச்சுன்னா செகண்ட் ஆர்குமெண்ட்டை டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஒருவேளை ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்லேயே நல்லு இல்லாத ஆக்சுவல் காலமே வேல்யூவே இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டை டிஸ்பிளே பண்ணிடுவாங்க. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். செலக்ட் என்விஎல் ஆஃப், நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆர்குமெண்ட் எழுதிக்கிறோம். ஸோ ஆர்குமெண்ட் ஒன் ஆர்குமெண்ட் டூ எழுதுகிறோம். ஆர்குமெண்ட் ஒன்னில் ஒருவேளை 1,2 இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ யாரை டிஸ்பிளே பண்ணுவார்னா ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்லேயே நல்லு கிடையாது, அதனால ஆர்குமெண்ட் ஒன்னில் என்ன இருக்கோ அந்த ஒன்றை நமக்கு அப்படியே டிஸ்பிளே பண்ணிடுவார். இங்கே அவுட்புட் பாருங்கள், ஒன்றுன்னு வந்திருக்குங்களா, அவுட்புட்டில் ஒன்றுன்னு வந்திருக்கு. அப்போது எனக்கு வந்து இங்கே என்ன அவுட்புட் வருதுன்னா 1 அப்படின்னு சொல்லி அவுட்புட் வருது. இப்போ இதுவே வந்து ஆர்குமெண்ட் இதில் செக் பண்ணி பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்ல ஒருவேளை நல்லு இருந்துச்சுன்னா என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். நல்லு இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணுன்னா இந்த நல்லா ஸ்கிப் பண்ணிட்டு செகண்ட் ஆர்குமெண்ட் டிஸ்பிளே பண்ணும். இப்போ செக் பண்ணி பார்ப்போம். இப்போ செக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு 2 டிஸ்பிளே ஆயிடுச்சு, கரெக்டுங்களா? அப்போ இந்த என்விஎல்லோட ஒர்க் என்னன்னா நல்லு வந்துச்சுன்னா அந்த நல்லா ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த ஆர்குமெண்ட்ல என்ன இருக்கோ அதை அப்படியே டிஸ்பிளே பண்ணுறதான் அதோட ஒர்க்கு, ஓகேங்களா? இப்போ நான் இங்கே 2 எழுதுறேன். இப்போ இதுவே வந்து ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்ல 1 இருக்கு, செகண்ட் ஆர்குமெண்ட்ல நல் இருக்கு, இப்ப என்ன டிஸ்பிளே பண்ணுவோம் சொல்லுங்க பார்க்கலாம். 1 சூப்பர். ஸோ ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்ல வேல்யூ வந்துருச்சுன்னா அந்த வேல்யூவை தான் டிஸ்பிளே பண்ணும். எனக்கு இங்க 1ன்றது டிஸ்பிளே ஆயிடுச்சு. இப்போ ரெண்டு ஆர்குமெண்ட்லயுமே நல் இருக்குன்னு வச்சுப்போம், இப்போ நமக்கு என்ன டிஸ்பிளே பண்ணும்? ரெண்டுமே நல்லா இருக்கு. சோ நல்ல டிஸ்ப்ளே ஆகுமா அதுதான். ஆ கரெக்ட். இங்க என்ன இருக்கோ இது எதுவுமே செக் பண்ணாது. இது என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்ல நல்லு வந்துருச்சுனாலே செகண்ட் ஆர்குமெண்ட்ல என்ன இருக்கோ அந்த ஆர்குமெண்ட் அப்படியே டிஸ்ப்ளே பண்ணிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்ல நல்லு வந்ததுனால செகண்ட் ஆர்குமெண்ட்ல என்ன இருந்துச்சோ அப்படியே டிஸ்பிளே பண்ணிடுச்சு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்ல நல்லு வந்தாலே அதுக்கு அடுத்த ஆர்குமெண்ட்ல என்ன இருக்கோ அதை அப்படியே டிஸ்பிளே பண்ணிடும். அதுக்கு அடுத்த ஆர்குமெண்ட் நல்லா இல்லை வேல்யூ வானலாம் செக் பண்ணாது. நல்லு வந்துருச்சா அப்போ நல்லுக்கு அப்புறம் என்ன இருக்கோ அதை அப்படியே டிஸ்பிளே பண்ணுன்னு அர்த்தம், ஓகேங்களா? இப்போ நான் ரன் பண்ணுறேன், இங்கே ரன் பண்ணால் இங்கே எனக்கு நல்லுன்னு வந்துருச்சு, கரெக்டுங்களா? ஸோ இதுதான் ஆக்சுவலாக நல்லோட என்விஎல்லோட ஒர்க்கு. இப்போ நமக்கு ஒரு காலம்ல வந்து நல் வேல்யூஸ்லாம் இருக்கு, இருக்குங்களா? அது என்ன காலம்னா கமிஷன் பிசிடி காலம். எனக்கு இப்போ அதை செக் பண்ணி பார்ப்போம். நம்ம அந்த கமிஷன் பிசிடி காலமோட இந்த என்விஎல் வச்சு மேட்ச் பண்ணி பார்ப்போம். செலக்ட் கமிஷன் பிசிடி ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். இப்போ பாருங்க எனக்கு நல்லா இருக்கு, ஓகேங்களா? எனக்கு எங்கெங்கெல்லாம் நல்ல இருக்கோ அங்கெங்கெல்லாம் 0 டிஸ்பிளே ஆகணும்னு நான் சொல்றேன். எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம் யோசிச்சு பாருங்க. இப்போ நான் என்ன எழுதியிருக்கேன்னா கமிஷன் பிசிட்டின்றது எழுதிக்கிறேன், எழுதியிருக்கேன். ஸோ இந்த கமிஷன் பிசிட்டியில் சம்டைம்ஸ் நல்லு வருது, சம்டைம்ஸ் 0 வருது, சம்டைம்ஸ் 1 வருது, சம்டைம்ஸ் மறுபடியும் நல்லு வருது, சம்டைம்ஸ் 2 வருது. இப்போ இந்த மாதிரி இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல ரெண்டு ஆர்குமெண்ட் கொடுக்க போகிறோம். என்னென்ன ஆர்குமெண்ட்னா என்விஎல் ஆஃப். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்ல நம்ம கமிஷன் பிசிட்டியை பாஸ் பண்ணிடுறோம். செகண்ட் ஆர்குமெண்ட்ல நம்ம என்ன பண்றோம்னா செகண்ட் ஆர்குமெண்ட்ல நான் வந்து ஆக்சுவல் காலம்ல இப்போ நான் எழுத போறேன். ஒருவேளை ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்ல நல்லு வந்துச்சுன்னா நீங்க வந்து அதுக்கு பதிலாக என்ன டிஸ்பிளே பண்ணணும்னா, எனக்கு என்ன டிஸ்பிளே பண்ணணும்னா 0 டிஸ்பிளே பண்ணணும், ஓகேங்களா? ஒரு இப்போ எனக்கு இந்த இடத்துல நல்லுக்கு பதிலாக எனக்கு என்ன டிஸ்பிளே வரும், 0 டிஸ்பிளே ஆவார். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்ல வேல்யூவே வந்துட்டார்னா இப்போ இந்த இடத்துல வந்து 1 வந்துச்சுன்னா அப்போ யார் டிஸ்பிளே ஆவார்? ஒரிஜினல் காலமையும் கன்வெர்டட் காலமும் ரெண்டுத்தையும் ஒன்னா எழுதிப்போம்.
இப்போ என்கிட்ட எப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்ல நல்லு இருக்கோ அப்பெல்லாம் அந்த செகண்ட் ஆர்குமெண்ட் டிஸ்பிளே பண்ணுன்னு அர்த்தம். ஸோ ஜீரோ எனக்கு டிஸ்பிளே ஆயிடும். அடுத்தது எப்பெல்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்ல வந்து வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ எனக்கு டிஸ்பிளே பண்ணிடுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்ல வேல்யூ வந்துச்சுன்னா அந்த வேல்யூவை டிஸ்பிளே பண்ணும். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்ல நல்லு வந்துச்சுன்னா அந்த நல்லுக்கு பதிலாக எனக்கு என்ன டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கோம்னா நல்லுக்கு பதிலாக ஜீரோ டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கோம். இங்கே பாருங்க, நல்லுக்கு பதிலாக ஜீரோ டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கோம். புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து என்விஎலோட ஒர்க். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்ல வேல்யூ வந்துச்சுன்னா அந்த வேல்யூ டிஸ்பிளே பண்ணுவார். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்ல நல்லு வந்துச்சுன்னா அந்த நல்லுக்கு பதிலாக வரக்கூடிய நெக்ஸ்ட் வேல்யூ என்ன வேல்யூவோ அந்த வேல்யூவை டிஸ்பிளே பண்ணுவார். ஓகேங்களா?